ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நஞ்சில் அழகாம் இன்னைக்கு வீடியோவில் திண்டுக்கல் தலப்பாக்கி சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் அரை கிலோ ஜீரச்சம்பு அரிசி எடுத்துருக்கிறேன் அதுக்கு ஒரு பெரிய தொண்டு பட்டை ஆறு கிராம்பு ஆறு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி பத்து முந்திரி பருப்பு ரெண்டு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் இவ்வளவும் எடுத்துக்கலாம் ஜாதிக்காய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு கால் டீஸ்பூன் இதுக்கு கூட சேர்த்துக்காங்க நான் இன்னைக்கு ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்காங்க இதுக்கு கூடவே ரெண்டு சிட்டிகள் அளவுக்கு ஜாதிக்காய் பவுட்ரு இதுக்கு கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்காங்க ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன் மூணு பச்சை மிளகா இவ்வளோத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே டைரக்டாக நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்காங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க இதுக்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்காங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டை இதுக்கு கூட சேர்த்துக்கலாம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசம் போக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்காங்க இப்போ இதுக்கு கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்காங்க அதுக்கப்புறமா இதுக்கு கூட நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் அரைச்சோன்னா அந்த ஜாரை கழுவி ஒரு கால் கப்பு தண்ணி இதுக்கு கூட சேர்த்துக்காங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் எப்படி சைடில் பிரிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்காங்க இந்த ஸ்டேஜில் இதுக்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்காங்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் அது கூட அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம் வித் ஸ்கின்னோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் மசாலா சிக்கன் ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்காங்க இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கிக்காங்க இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்காங்க எண்ணெயெலாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்து நிற்கிது இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்காங்க அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சி வச்சுருக்கிறேன் அதை இதுக்கு கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அரை கைப்பிடி புதினா

அரை கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை நல்லா கழுவி இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா வடிய வச்சுட்டு இந்த அரிசியை இதுக்கு கூட சேர்த்துக்காங்க அரிசியை மெல்லமா கிண்ணி கொடுத்து சமன்படுத்தி கொடுத்துக்காங்க இப்போ இதுக்கு கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சமமாக இருக்கிற அரிசியை கலைக்காமல் தண்ணி ஊற்றுங்க அரிசிக்கு மேலே உங்கள் ஆள்காட்டி வரலை வச்சிங்கன்னா உங்களோட மொதல் ரேகை வரைக்கும் இந்த தண்ணி இருக்கணும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு அரிசியும் தண்ணியும் சம அளவு வரது வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ அரிசியும் தண்ணியும் அளவு வந்துடுச்சு குக்கர் மூடி போட்டு வெயிட்டு போட்டுருங்க பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்காங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி கலந்து கொடுத்துக்காங்க இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி அரிசி எதுவும் உடையாமல் மெல்லமாக கலந்து கொடுத்துக்காங்க அரிசி எதுவும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வேறு எதாவது ரெசிபி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நாஞ்சல்வரம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்